ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் எம்ஜே மனோஜ். எம்ஜே யூனிக் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க, அப்புறம் நாம போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு கேள்விக்கு தான் இந்த வீடியோ. அப்படி என்ன ஒரு கேள்வின்னு கேட்குறீங்களா? தினமும் எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு டிக்கெட் போட்டாச்சா, நீங்கள் எப்போ இந்தியாவிலேருந்து குரேஷியாவுக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. எனக்கு டிக்கெட் போட்டாச்சு, அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோ கிளப்பலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க, அப்போனா தான் நாம் போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். எல்லோரும் என்கிட்ட ஆவலாக எதிர்பார்த்து கேட்டுட்டு இருந்த கேள்வி, உங்களுக்கு டிக்கெட் போட்டாச்சா? எஸ், எனக்கு டிக்கெட் போட்டுட்டாங்க. எனக்கு 30ஆம்தேதி தான் டிக்கெட் போட்டிருக்காங்க. 31ஆம்தேதி தான் எனக்கு வந்து சென்ட் பண்ணாங்க. என்னால் 30 31ல் என்னால் வீடியோ போட முடியல. என்ன காரணம்னா, 30 31 வந்து நாங்கள் ஃபேமிலியாக வந்து திருச்செந்தூர் போயிருந்தோம். அதனால் வந்து என்னால் வீடியோ போட முடியல. லேட்டாக வீடியோ போடுறதுக்கு மன்னிச்சுங்க. ஏன்னா எல்லோரும் என்கிட்ட ஆவலாக எதிர்பார்த்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, நேற்று வரை கூட கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. என்கிட்ட நேற்று வேறு கேட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு நான் மொபைல்லே சொல்லிட்டேன், கால் பண்ணி மெசேஜ் பண்ணி சொல்லிட்டேன். மற்றபடி இன்னும் நிறைய பேர் வந்து தெரியாமல் இருக்காங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எனக்கு டிக்கெட் போட்டாங்க. எப்போ டிக்கெட் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வர 9ஆம்தேதி, ஏப்ரல் 9ஆம்தேதி தான் எனக்கு டிக்கெட் போட்டிருக்காங்க. இதான் வந்து டிக்கெட் காப்பி. எனக்கு வந்து பிடிஎஃபாக வந்து சென்ட் பண்ணாங்க. நான் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ப்ரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். எனக்கு பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து டிக்கெட் போட்டிருக்காங்க. மும்பையில் வந்து காலையில் 5:10 தான் எனக்கு இங்கே ஃப்ளைட் எடுக்கிறாங்க. ஆனால் வந்து துபாய் டயத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா 6:55 வந்து அங்கே நாங்கள் ரீச் ஆகிறோம். எனக்கு ட்ராவல் டைமிங் பார்த்தீங்கன்னா 3:15 தான் ஆகுது. அப்புறம் வந்து எனக்கு துபாயில் வந்து கனெக்டிங் ஃப்ளைட் ஜாக்ரஃப்க்கு, துபாயிலேருந்து துபாய் டயத்துக்கு வந்து 10 மணிக்கு எனக்கு வந்து எடுக்கிறாங்க. ஜாக்ரஃபில் வந்து ஜாக்ரஃப் டைமில் வந்து 2:15 நாங்கள் வந்து அங்கே வந்து ரீச் ஆகிறோம். 6:15 எனக்கு ட்ராவல் டைம். 2 டைம் மீல்ஸ் கொடுத்துருக்காங்க, புக் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து எனக்கு வந்து லக்கேஜ் எத்தனை கிலோன்னு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்டிருக்கீங்க. எனக்கு வந்து 30 கிலோ வந்து புக் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் வந்து 7 kg வந்து ஹேண்ட்பேக் வந்து. இது வந்து என்னோடய லக்கேஜு, ப்ளஸ் அவ்வளோதான். என்னோடய சீட் நம்பரு, என்னோடய ஃப்ளைட் நம்பரு, இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தான் இதில் இருக்குது. எப்படியோ எனக்கு வந்து டிக்கெட் போட்டாச்சு. இதான் என்னோடய டிக்கெட். எல்லோரும் என்னை விட ஆர்வமாக இருந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தீங்க, அதுக்காக மிக்க நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்து வந்து ட்ராவல் வீடியோ போடலான்ட்ருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க, அப்போனா தான் நாம போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.